எப்பயுமே துணியில் நல்ல பக்கத்து மேலே தான் இந்த டூப்ளிகேட் துணியை வைக்கணும். இந்த இப்போ நல்ல பக்கத்து மேலே இந்த டூப்ளிகேட் துணியை நான் வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி நான் பதிக்கிறதுன்னு காமிக்கிறேன். கரெக்டாக அந்த கழுத்து துணியோட எந்த முன்ன கூட்டியோ குறைச்சோ இல்லாமல் ஒரிஜினல் துணியும் டூப்ளிகேட் துணியும் கரெக்டாக இருக்கணும். வச்சு இப்படியே அடித்து திருப்பணும். நீங்கள் கொஞ்சம் இதை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி அடிக்கணும். இந்த மாதிரி அடிச்சுட்டு இதை நீங்கள் திருப்பி விடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இது வளைவாக இருக்கிறதுனால அங்கங்கே இந்த மாதிரி லைட்டாக அங்கங்கே வெட்டி விட்டுக்கணும். அப்போ தான் இந்த வளைவை திருப்பும் போது நமக்கு நீட்டாக கிடைக்கும். நமக்கு தேவையான கழுத்து வந்து நீட்டாக கிடைக்கும். இந்த வளைவை மட்டும் நீங்கள் வெட்டி விட்டுக்கிட்டால் போதும். இப்போ இதை அப்படியே இந்த பக்கம் திருப்பிக்கணும். திருப்பிட்டு இந்த திருப்பிட்டோமா, திருப்பி இப்போ நம்ம இதில் ஒரு அமுக்கடி அடிக்கணும். அமுக்கடி அடித்தா தான் நமக்கு நீட்டாக பைண்டிங்காக கிடைக்கும். அந்த பிசுறு வந்து அந்த அடி பிசுறு வந்து இந்த பக்கம்தான் இருக்கணும். அதாவது நம்ம கையோட வலது பக்கம்தான் இருக்கணும் அந்த பிசுறு அடித்து நீங்கள் திருப்பும்போது. தெரியுதா அந்த பிசுறு, இந்த பிசுறு அடிப்பக்கம் இருக்கிறது. இந்த பிசுறு வந்து அடிப்பக்கம்தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கழுத்தோட ஷேப் வந்து நமக்கு நீட்டாக ஃபினிஷிங்காக கிடைக்கும். இந்த தெரியுதா உங்களுக்கு அடிப்பக்கம் இருக்கிறது அந்த பிசுறு துணி. இந்த மாதிரி அடிச்சுக்கணும். அடிச்சுட்டு திருப்பி நீங்கள் என்ன பண்ணணும், அமுக்கடி அடிக்கணும். ஒட்டி அடிக்கணும் அமுக்கடி. இந்த மாதிரி ஒரு அமுக்கடி அடிச்சிடணும். அடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், திருப்பி ஒரு ஹாஃப் இன்ச்சு தள்ளி இன்னொரு அடி அடிச்சிங்கன்னா அது அப்படியே நமக்கு துணி பதிஞ்சு நீட்டாக அழகாக கொடுக்கும். இந்த துணியை எவ்வாமல் நல்லா பைண்டிங்காக நமக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், அப்படியே இந்த கையை இந்த மாதிரி வளைவு அப்படி வச்சு வச்சு அதை அப்படியே நகட்டி ஒரு ஹாஃப் இன்ச்சு தள்ளி ஒரு தையல் போட்டுக்கோங்க. போட்டு இப்படி வச்சிங்கன்னா இது பார்க்க இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். நல்லா பாருங்கள், நல்லா பைன் பண்ண மாதிரி நீட்டாக, அந்த பிசுறு கிசுறு எதுவும் இல்லாமல் நீட்டாக பைன் பண்ண மாதிரி அழகாக நமக்கு காமிக்கும். தெரியுதா இந்த பாருங்கள் எவ்வளோ நீட்டாக காமிச்சிருக்குதுன்னு. சரி, இப்போ பதிக்கணும். எப்படி பதிக்கணும்னு சொல்லி கொடுக்குறேன். இது அப்படியே வச்சு தோள்பட்டையும் தோள்பட்டையும் வச்சு பதிக்கணும். இப்படி பதித்து இப்படி வெட்டிடுங்க. திருப்பி ரெண்டு துணியும் சரிக்கு சமமாக தான் இருக்கும். நீங்கள் அதே மாதிரி வச்சு இப்படியே பதிச்சுடணும்.
இங்கே பாருங்கள் நான் எப்படி பதிக்கிறேங்கிறத பார்த்துக்கோங்க. விசிறு தட்டாமல் இருக்கணும், துணி எம்பி எம்பி வராமல் இருக்கணும். அதுக்கு முன்னாடி லைனிங் துணியை நீங்கள் அலசலாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் சும்மா நீட்டாக எந்த மடிப்பு கிடிப்பு எதுவும் இல்லாமல் நீட்டாக இருந்தாலே போதும். நீங்கள் அலசி அதை காய போட்டு அயன் பண்ணி அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண வேணாம். நீங்கள் நீட்டாக அதை மடித்து நீட்டாக வச்சாலே, மடிப்பு கிடிப்பு இல்லாமல் நீட்டாக இருந்தாலே போதும். பாருங்கள் எந்த ஒரு விசிறு விசிறு எதுவும் இருக்கக்கூடாது. பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் தைக்கணும். தொய்வு கீவு எதுவுமே இல்லாமல் நீட்டாக பதிஞ்சு இருக்கணும். அப்போ தான் நமக்கு ப்ளவுஸ் போடும்போது பார்க்க அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் இதை எவ்வளோ என்னென்ன எக்ஸஸாக இருக்கோ அதை எல்லாத்தையும் நீட்டாக இதை இப்படி கட் பண்ணி விட்றணும். இப்படி இந்த என்னென்ன பிசுறு இருக்கோ இதை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதான். இப்போ இதை மடித்து இதை பதிச்சிட்டோம். அதுக்கடுத்து இப்போ முன்னாடி பீஸை எப்படி பதிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இந்த துணி இப்படி இருக்குது. இதோட ஒரிஜினல் இதோட ஆப்போசிட்டு இந்த இருக்குது. அதே மாதிரி இந்த பிளாக் பீஸு இதுவும் இந்த இருக்குது. பாருங்கள் இதுவும் இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஒரிஜினல் துணி அதாவது மேலே நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த டூப்ளிகேட்டை அப்படி வைக்கணும். வச்சு தான் நம்ம அடித்து திருப்பணும். அப்போ தான் நமக்கு கிடைக்கும். வச்சு அடித்து அங்கே திருப்பும்போது நமக்கு தேவையான நல்ல பக்கம் நமக்கு கிடச்சிரும். நான் கழுத்தை வந்து இதை வந்து வேறு மாதிரி ஒரு ஸ்டார் கழுத்து மாதிரி இந்த இடத்துல இது பண்ணி வெட்டியிருக்கேன். நீங்கள் தைக்கும் போதும் அதே மாதிரி நிப்பாட்டி தான் நீங்கள் தைக்கணும். அப்போ தான் பார்க்க அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும். இதை பார்த்துக்கோங்க. ஹாஃப் இன்ச்சு இப்படி வச்சு திருப்பி நீங்கள் எடுத்து இந்த மாதிரி வச்சு பதிக்கணும். இப்படி பதிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை இந்த கார்னரில் இப்படி வெட்டி விட்டுறணும். தையலுக்கு உள்ளே வர தான் வெட்டணும். அதே மாதிரியே இதையும் பாருங்கள் கரெக்டாக நல்ல பக்கத்து மேலே தான் நம்ம வச்சுருக்கோம். வச்சு இந்த அடிக்கிறோம். ஹாஃப் இன்ச்சு விட்டுறோம். இந்த மாதிரி தைக்கணும். தைச்சிட்டு இந்த கார்னரை கொஞ்சம் கார்னரை இந்த தையலுக்கு உள்ளே வர தான் வெட்டணும், வெளியே வெட்டக்கூடாது. இப்படி வெட்டிட்டு அப்படியே என்ன செய்யணும், இந்த டூப்ளிகேட் துணியை தூக்கி அப்படியே அந்த பக்கம் போட்டுடணும். போட்டுட்டு இதை அப்படியே அமுக்கடி அடிக்கணும். இந்த பாருங்கள் அமுக்கடி அடித்தோம்னா நீட்டாக பதிஞ்சு அழகாக இருக்கும். இப்படி ஒரு தடவை நீவி விட்டுட்டு நீங்கள் இதில் ஒரு அமுக்கடி அடிக்கணும். இதை நீட்டாக ஒரு அடி அடித்து இப்படி ஒட்டி ஒரு அடி அடித்து இங்கே நிப்பாட்டி இங்கே நிப்பாட்டி அப்படி இங்கிட்டு திருப்பணும். அப்போ பார்க்க இன்னும் அழகாகவும் இருக்கும். ப்ளவுஸு ஒட்டி தான் அடிக்கணும். இந்த மாதிரி அடிச்சுட்டு இதிலையே நம்ம பின்னாடி பீஸுக்கு அடித்த மாதிரி ஒரு ஹாஃப் இன்ச்சு தள்ளி அடித்தோம்னா இன்னும் பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். ஒரு ஹாஃப் இன்ச்சு தள்ளி இதை பாருங்கள் இன்னும் அந்த கார்னரில் அப்படி நிப்பாட்டிடணும். நிப்பாட்டிட்டு இப்படி ஊசி இது பண்ணி ஒரு அடி அடிச்சு விட்றணும். பாருங்க இதோட அழகு அப்படியே நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்குதா, பார்க்கவும் அழகாகவும் இருக்கும்.
இப்போ பதிக்கும் இதை இதை இதையும் அதே மாதிரியே பின்னாடி பதித்த மாதிரியே இதையும் அப்படியே பதிக்கணும். பிசுறு தட்டாமல் எம்பி எம்பி வராமல் நீட்டாக அப்படி நீவி நீவி விட்டு நீவி நீவி விட்டு இந்த மாதிரி பதிச்சிடணும். இந்த மாதிரி பதிச்சிடணும். அதே மாதிரியே அதே இந்த இதை எப்படி பதித்தோமோ அதே மாதிரியே இதையும் இப்படி பதிச்சிடணும். இதே மாதிரி இப்படி மடித்து போட்டு இப்படியே பதிச்சிடணும். பதிச்சிச்சுன்னா நமக்கு இதே அளவுக்கு கிடச்சிரும். இப்போ அடுத்து கை எப்படி பதிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறேன், கவனிங்க. இப்போ கை எப்படி பதிக்கிறதுனா இதை ரெண்டு கையும் ஒரே நேரத்தில் தானே நம்ம வெட்டியிருக்கோம். அப்போ இதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இதையும் அதே மாதிரி தான் என்ன பண்ணணும்னா இந்த நல்ல பக்கத்து மேலே இதை கொண்டு வச்சு நல்ல பக்கம் இது நல்ல பக்கம் இது ஒரு டூப்ளிகேட் துணி இந்த நல்ல பக்கத்து மேலே இந்த டூப்ளிகேட் துணியை வச்சு ரெண்டையும் சரிக்கு சமமும் அப்படி வச்சு ஒரு தையல் போடணும். இந்த மாதிரி அடிக்கணும். இந்த மாதிரி அடிச்சுட்டு அப்படியே இதை என்ன பண்ணணும்னா இதை இப்படியே திருப்பி அந்த முதுகு துணி அடித்தோம் பாருங்கள் அதே மாதிரியே இப்படி ஒரு நீவி விட்டுட்டு இதை என்ன பண்ணலாம் இதை இப்படி இப்படி மடித்து ஒரு அமுக்கடி போடலாம். இது இப்படி மடித்து ஒரு நீட்டாக ஒரு அமுக்கடி போட்டோன்னா பைண்டிங் ஆகிடும். அதாவது நீட்டாக இருக்கும், நமக்கு எந்த பிசுறு இல்லாமல் எவ்வாமல் நீட்டாக நமக்கு கிடைக்கும். நீவி நீவி விட்டு இப்படி அடிச்சிங்கன்னா பார்க்க அழகாகவும் இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்க, ஒரு ஹாஃப் இன்ச்சு தள்ளி ஒரு அழகுக்காக ஒரு சின்னதாக ஒரு தையல் போட்டு விட்ருங்க. இப்போ பார்க்க அழகாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு தையல் போட்டு இப்போ இதை பதிக்கணும். இந்த மாதிரி இப்படி பதிச்சு விட்ருங்க. பதிக்கும்போது துணியெல்லாம் எவ்வாமல் நல்லா இப்படி நீவி விட்டு நல்லா பதிச்சு நல்லா நீவி விட்டு இப்படி பதிச்சு அடிக்கணும். அப்போ தான் துணி போய் அழகாக நமக்கு ப்ளவுஸில் போய் உட்கார் கையில் உட்காரும்போது நீட்டாக இருக்கும், பார்க்கவும் அழகாகவும் இருக்கும். இந்த பாருங்கள்,
பாருங்கள் இப்படியே நீவி நீவி விட்டு இதை அப்படியே பதிக்கணும். இந்த கார்னரில் அப்படியே பதிச்சுட்டு பாருங்கள். இந்த மாதிரி இப்படி பதிச்சுட்டு தேவையில்லாத அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பீஸெல்லாம் நீங்கள் அப்படியே ஓரமாக தையல் மேலே படாமல் இப்படி ஓரமாக இப்படி வெட்டி விட்டுறணும். இப்படி வெட்டி விட்டுருங்க. இதே மாதிரி தான் இன்னொரு கையும் ரெடி பண்ணணும். இப்போ அடுத்து இந்த பட்டி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பட்டி எப்படி வெட்டணும்னு சொன்னேன். இந்த பாருங்கள், இதில் துணி அதிகமாக இருந்ததுனால நம்ம என்ன செஞ்சோம், இது வந்து நமக்கு ஃபோல்டாக கிடச்சிச்சு, அதனால் ஃபோல்டு பட்டியாக கிடைக்குது. இது நமக்கு ஓப்பனாக இருக்கிறனால நீங்கள் ரெண்டு பட்டியும் ஒரே மாதிரி தான் தைக்கணும். இது ஃபோல்டாக இருக்குது அதனால் மேலே வச்சு அடிப்போம், இது இப்படி அப்படிலாம் கிடையாது. இந்த ஒரு துணியை லைனிங், இப்போ நீங்கள் இப்போ இதை வச்சு இந்த லைனிங் அப்படி இது மேலே வச்சு இப்படி அடித்து இப்படி திருப்பும்போது இது டூப்ளிகேட்டாக தெரியக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்னா இப்படி வச்சுக்கணும். இந்த ஒரிஜினல் துணியை, அதாவது ஒரிஜினல் அந்த ஒரிஜினல் பீஸு மேலே இருக்கணும். அடுத்த ஒரிஜினல் பீஸும் அந்த ஒரிஜினல் பீஸும் ஒரிஜினல் பீஸு ரெண்டும் ஒன்றோட ஒன்று தொட்டு இருக்கணும். அதுக்கு மேலே இந்த டூப்ளிகேட் பீஸை வைங்க. அப்படி வச்சு நீங்கள் இப்படி நேராக தையல் போடும்போது இப்போ நீங்கள் இதை இப்படி திருப்புனீங்கன்னா ரெண்டு டூப்ளிகேட் ரெண்டு ஒரிஜினலும் நமக்கு வெளியே கிடைக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஒரிஜினல் இருக்கணும், அதுக்கு மேலே இன்னொரு ஒரிஜினல், அந்த ஒரிஜினலோட ஒரிஜினல் ஒட்டி இருக்கணும். அதுக்கு மேலே தான் நீங்கள் இந்த இந்த டூப்ளிகேட் துணியை அப்படி வைக்கணும். இப்போ நான் அடித்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த மாதிரி மூணு பீஸையும் ஒன்றா வச்சு அடிக்கணும். இது மூணு பீஸையும் ஒன்றா வச்சு அடிச்சுட்டு இந்த இந்த ஒரிஜினல் பீஸு ஒரு பீஸை மட்டும் இப்படி நகட்டி என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இப்படி திருப்பி ஒரு அமுக்கடி அடிச்சிடணும். இந்த மாதிரி ஒரு திருப்பி ஒரு அடி அடிச்சுட்டு இந்த இதுவும் இந்த நகண்டு போகாத அளவுக்கு இதையும் ஒரு அடி அடிச்சுட்டு இந்த தேவையில்லாத எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸெல்லாம் இப்படி வெட்டி விட்டுறணும். ஏன்னா தையல் போடும்போது இந்த ஒரிஜினல் பீஸு தான் அந்த முன்பக்கம் அந்த டாட் பிடிச்ச பீஸில் போய் விழுகணும். இந்த பிசுறு இருந்துச்சுன்னா இது போய் அதில் போய் விழுந்துடும். அதே மாதிரி தான் இந்த பட்டியும். இப்போ நீங்கள் இது ரெண்டு ஜாயிண்டாக இருக்குது, நீங்கள் வெட்டி கூட விட்டுக்கோங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி வெட்டி விட்டுக்கோங்க அந்த இந்த பீஸை. இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த ஒரிஜினல் பீஸு மேலே இருக்கணும். ஒரிஜினல் பீஸு இப்படி மேலே இருக்கணும். அதுக்கு மேலே இன்னொரு ஒரிஜினல் பீஸு, அந்த ஒரிஜினல் பீஸும் ஒரிஜினல் பீஸும் தொடணும். அட் சேம் டைம் இது இந்த பக்கம் இருந்தால் இந்த கார்னர், இந்த உயரமான பீஸ் இந்த பக்கம் இருந்தால் இந்த உயரமான பீஸ் இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். இப்படி கரெக்டாக வச்சு தான் பார்க்கணும். இப்போ எப்படி இந்த ஒரிஜினல் பீஸுக்கு ஒரிஜினல் பீஸோட ஒட்டி இன்னொரு ஒரிஜினல் பீஸை இப்படி வைக்கிறோமோ அதுக்கு மேலே இந்த டூப்ளிகேட் பீஸை கொண்டு போய் வைக்கணும். இதை அடித்து திருப்பின மாதிரியே இதையும் அடித்து திருப்பணும். இந்த மாதிரி அடிச்சுட்டு இந்த ஒரிஜினல் பீஸ் ரெண்டு பீஸ் இருக்குல்ல அதில் ஒரு பீஸை எடுத்து இந்த மாதிரி நீவி விட்டு இதை அப்படியே இப்படி மடித்து ஒரு அடி அடிக்கணும். அடிச்சிட்டோமா? இப்போ இந்த பிசுறு நகலாமல் இருக்கிறதுக்கு
இதையும் ஒரு அடி அடிச்சுக்கலாம். கப்பே இல்லை, நமக்கு நீட்டாக கிடைக்கும். ரெண்டாவது பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அழகாக இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு பக்கத்துக்கும் மூணு மூணு பட்டி வைக்கணும்னு. அது மாதிரி தான் வச்சுருக்கோம். இந்த தேவையில்லாத பீஸை இப்படி வெட்டி எடுத்துடணும். இது நமக்கு தேவையில்லை, ஏன்னா இந்த பீஸை நம்ம அதில் ஜாயின் பண்ணும்போது இந்த பீஸில் தையல் விழுந்துடக்கூடாது. ஒரிஜினல் பீஸில் தையல் விழுந்தால் தான் பார்க்க நீட்டாக இருக்கும். பாருங்கள், ரெண்டும் சரிக்கு சமமாக இருக்கா? இப்படி தான் இருக்கணும். இப்போ கை அடிச்சிட்டோம். இப்போ முதுகு துணி, இது இந்த முதுகு துணியில் இதே, இது முன்னாடி துணி. இப்போ இதை இந்த மாதிரி இப்படி வச்சுருவோம். அதே மாதிரி தான் இதுவும் இந்த மாதிரி ஆகிடும். இதை அடித்து இப்படி திருப்பிட்டு இந்த பட்டியை இப்படி வச்சு தச்சிட்டோம்னா நீட்டாக கிடைக்கும் நமக்கு. நல்லக்கு நீட்டாக நம்ம டாட்டெல்லாம் பிடிச்சி, இங்கே முன்னாடி டாட் பிடிச்சி, எக்ஸ்ட்ரா பட்டி, அமுகு பட்டி வச்சு இந்த பட்டியெல்லாம் ஜாயின் பண்ணி, தோள்பட்டையை ஜாயின் பண்ணி இதெல்லாம் மடித்து தைச்சோம்னா நமக்கு தேவையான ப்ளவுஸ் கிடச்சிரும். தேவையில்லாத பீஸெல்லாம் வெட்டி எடுத்துட்டு இந்த கையை ஜாயின் பண்ணிட்டோன்னா நம்ம நினச்ச மாதிரி நமக்கு ப்ளவுஸ் அமைஞ்சிரும். ஓகே, நேரிலே நீங்கள் முதல் வீடியோவில் நான் எப்படி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்டுனா அதை பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்டுனா என்னை கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.